ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு கல்வியாண்டில் 10, 11, 12 மூன்று வகுப்புகளுக்குமே பொது தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை தேர்வுக்கால அட்டவணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இந்த பொது தேர்வுகள் நடத்துவது தொடர்பான பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் துறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10th to 12th வகுப்பு பொறுத்த வரைக்கும் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வுகள் வந்து எழுத இருக்காங்க. ஸோ இவங்களுக்கான அந்த தேர்வு மையங்கள், தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் துறை இயக்கம், அதாவது டிஜின்னு சொல்லுவோம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே மாணவர்களோட எண்ணிக்கை அடிப்படையில் மாணவர்களுக்கான அந்த தேர்வு மையங்கள், அதாவது எக்ஸாம் சென்டர்ஸ் குறித்து தேர்வுகள் துறை இயக்கம் ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ எண்டில் பிளே ஆகும். தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் தேர்வு மையங்களின் விவரம் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மே 5 தேதி 12 வகுப்புக்கும், மே 6 தேதி 10 வகுப்புக்கும், மே 10 தேதி 11 வகுப்புக்கும் பொதுத் தேர்வு தொடங்குகிறது. அதன்படி 10 வகுப்பு தேர்வை 9,55,000 மாணவர்கள் எழுதியுள்ள நிலையில் 3,936 மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 11 வகுப்பு தேர்வை எழுதவுள்ள 8,83,000 மாணவர்களுக்காக 3,118 மையங்கள் அமைக்கப்படவுள்ளன. 8,37,000 மாணவர்கள் 12 வகுப்பு பொதுத் தேர்வை எழுதவுள்ள நிலையில் 3,118 மையங்கள் அமைக்கப்படவுள்ளன. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளை மொத்தம் 26,76,000 மாணவர்கள் எழுதவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கல்வி கற்க எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதே தனது எண்ணம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் உள்ள தனியார் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்கள் என்றார். எதிர்காலத்திற்கு தேவையான தொழில்நுட்பங்களை பள்ளி மாணவர்களுக்கு வழங்கவே தனது பிறந்த நாளில் நான் முதல்வன் என்ற திட்டத்தை துவங்கியதாகவும், அது தனது மனதிற்கு மிக நெருக்கமான திட்டம் என்றும் கூறினார். மேலும் கல்வி கற்க எந்த தடையும் இருக்கக்கூடாது என்ற கொள்கையில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்.